ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் வந்து இறைச்சி உணவு இருக்குது இல்லையா, நான்வெஜ், அது சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஒவ்வொருத்தர் இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்க. அதில் ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்து மதம் மட்டும் தானே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மற்றபடி முஸ்லீம் மதமோ கிறிஸ்தவ மதமோ அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் மதம் மாறுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது, ஏன்னா இப்போ எல்லா மதத்துலையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது சாப்பிட்டா பாவம் இல்லைன்னு சொல்கிற மதத்தில் போயிட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்மள மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அது ஒன்று வந்துடுது. ஸோ மற்றபடி பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, மற்ற கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற இது வள்ளலார் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளலார் சொல்கிறது வந்து உயிர் நடுக்கம் ஏற்படுத்தக்கூடாது, அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றார். அது மட்டும் இல்லை, அது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு மட்டும் அவர் சொல்லலை, இந்த ஒரு விஷயம் மட்டும் வள்ளலார் சொன்னது எனக்கு பிடிச்சது. என்ன அப்படின்னா, அதனால் சாத்தியம் கிடையாது இன்றைய உலகத்தில். என்ன சொல்வார்னா, ஒரு உயிர் சாகப்போகுதுன்னு தெரிஞ்சால் ஏதாவது ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி அதை காப்பாற்றிடுங்கன்றார். இப்போ கறிக்கடைக்காரன் கோழியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கும்போது நம்ம போய் அதை திறந்தா விட முடியும், முடியாது. ஆனால் அவர் அப்படி சொல்கிறார், அதாவது இறக்க குணம் அதுதான் அவர்கிட்ட மேலோங்கி இருந்தது. ஸோ அந்த இறக்க குணத்தின் மூலமாக தான் அவர் இந்த ஜீவகாருண்யம் அப்படின்றத எடுத்துகிட்டு வர்றார். ஜீவனுக்கு கருணை காட்டுறது, அந்த உயிர் நடுக்கமே இருக்கக்கூடாதுன்றார். அதை என்ன ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொன்னால் எல்லாமே வந்து இறைவனுடைய வழி கிடையாது, பட் இந்த ஒரு விஷயம் நல்ல வழி. ஏன்னா இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்கிறார், ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் துடிச்சுன்னு அவனுக்கு எப்படியாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஏதோ ஒன்று அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்கிறார். ஸோ அதாவது காமத்தில் விழ வைக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறாரு, ஒரு விதத்தில் அப்படியும் பண்ணுறாரு, ஒரு விதத்தில் இவரே கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிடுறாரு. அப்போ காமம் தப்புன்றது இவருடைய வாழ்க்கையில் தெரியுது, ஆனால் அவர் சொன்னதை பார்த்தா தப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதுலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த உயிர் நடுக்கம் அதாவது என்னென்னா, புலால் உண்ணுதல் கூடாது அப்படின்றதுக்கு, அதாவது அது அதாவது ஒரு உயிருக்கு துக்கம் கொடுக்கூடாது, அதுதான் அவர் சொல்கிற காரணம், அவ்வளோதான். வேறு எந்த காரணமும் அவர் சொல்லலை. சரி, அதேமாரி ஈஷா யோகாவுக்கு போயிருந்தப்ப அவங்களும் சொன்னதில் இந்த உணவு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அதுவும் கரெக்டாக சயின்டிஃபிக்கலாக கரெக்டானு நமக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு உயிரை கொல்லும்பொழுது அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம உயிரை கொல்றதுக்கு தான் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்கன்னு. அதனால் ஒரு ஏதோ ஒரு ஆசிட் சுரக்கும், அது நமக்கு விஷமாயிடும் அப்படின்னு. அதாவது யோகத்தை யோகிகள் சாப்பிட மாட்டாங்க, அது அப்படியே சொன்னால் மனிதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சயின்டிஃபிக் சாயம் பூசி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அவங்க சொன்னாங்க. அப்புறம் அது இல்லாமல் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி இது வந்து பிராணசக்தியை குறைச்சிடும் அப்படின்ட்டு, அதுக்கு அந்த ருத்ராட்ச மாலையை வச்சு ஒரு பக்கம் அது லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸோ கிளாக் வைஸோ ஏதோ ஒரு பக்கம் சுற்றினா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்ட்டு அது ஒன்று சொன்னாங்க. அது அவங்க கொடுக்குற ரீசன். சரி, இறைவன் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக, இறைவன் வந்து சயின்டிஃபிக்காலாம் சொல்கிறது இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். எல்லாமே அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கூட மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சயின்டிஃபிக் எவிடன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நான் வீடியோவில் சொல்கிறது. ஒரு சில சமயம் அது தப்பாக போகும்போது அதை காரணம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க, அது மெயின் கிடையாது. இறைவன் கற்றுக் கொடுக்குற ஞானத்தில் வந்து அவர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் சொல்கிறது கிடையாது. அவர் சொல்கிறார், நமக்கு இது சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஓகே அவர் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா சயின்ஸ் தான் உண்மைன்னு நானும் நம்பிட்டு இருக்கும்போது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வரும்போது தான் நம்ம மாறணும். சரி, இதேமாதிரி மற்றவங்களும் மாறுவாங்களே அப்படின்ட்டு சொல்லும்போது அதில் சயின்ஸே மேலே தப்பாக தான் ஆகும், ஏதோ ஒரு டைமில் சயின்ஸ் தப்பாக தான் ஆகும். சரி, இறைவன் சொல்கிறது என்ன அப்படின்னா,
நீங்க ஆத்மால வந்து அதாவது பாருங்க இந்த இதுதான் இறைவன் கொடுக்குற முக்கியமான ஞானமே. 24 மணி நேர சக்கரத்தில் எப்படி பகல் இரவுன்ட்டு அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி 5000 வருட கால சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம்ட்டு சுற்றி சுற்றி மாறிக்கிட்டே இருக்கும். சொர்க்கமாக மாறும் இதே பூமி, அதே பூமி நரகமாக மாறும். ஸோ இதே பூமி தான் சொர்க்கமாக நரகமாக மாறுது. சொர்க்கத்தில் இருக்கும்போது நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க, நரகத்தில் இருக்கும்போது மனிதர்களாக இருக்கீங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது பயங்கர தூய்மையாக இருந்தீங்க, ஆத்ம உணர்வில் இருந்தீங்க, நான் ஆத்மான்னு விலகி இருந்தீங்க. இங்கே வரும்போது சரீர உணர்வு வருது, அதனால தான் துக்கம். சரீர உணர்வு வந்தாலே அசுத்தமான எண்ணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வந்துடும். இங்கே இவ்வளோ தூய்மையாக இருப்பீங்க, ஆத்மான்னு அவ்வளோ பரிசுத்தம், ஆத்மாவுடைய உண்மையான குணங்களான அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை சக்தி ஞானம் சுகம் இதுதான் இருக்குமே. ஆனால் இங்கே தேக உணர்வுனால காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் பழி வாங்கிறது வெறுப்புணர்வு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களை கடைசி நூறுவடம் இறைவன் வந்து நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க மீண்டும் தேவதை ஆகணும் அப்படின்ட்டு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, இரு புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிற ஆத்மா தான் நான், உடம்பு கிடையாது அப்படின்னு ஆத்ம உணர்வு வர வர அது உங்களுக்கு சமஸ்காரம் பழக்கமாக பழகி இந்த பழக்கத்தை தான் ஆத்மா அடுத்த பிறவிக்கு எடுத்துப்போம். ஸோ அடுத்த பிறவிலேருந்து எல்லோருமே ஆத்மாவாக இயல்பாகவே பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கான முயற்சி இப்போ தான் நடக்குது. ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், தேக உணர்வு வந்தால் இதே நரகமாயிடும். இதுதான் பைபிளில் தேக உணர்வு வந்தோடனே நரகத்துக்கு துரத்திட்டான்னு கேட்டாங்க, துரத்துறதில்ல நாமளே மாற்றிடுறோம். ஆனால் இறைவன் சொர்க்கத்தில் வந்தெல்லாம் ஞானம் கொடுக்கறதில்ல, இப்போ தான் கொடுக்குறார். இப்போ ஆத்மாவை தூய்மையாக்கணும் அப்படின்னா சரீர உணர்விலிருந்து விலகி இருக்கணும். காமம் கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கூட அப்படின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு சுத்தமாகவும் விலகிடணும். ஏன்னா சொர்க்கத்தில் குழந்தையே யோக பலத்தில் தான் பிறக்கும். அதாவது யோகம் அந்த எண்ணம் மனைவியை பார்த்து நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினச்ச குழந்தை உருவாயிடும். மற்றபடி சரீர கவர்ச்சியிலோ அந்த மாதிரி விகார பார்வையிலும் அங்கே இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஏன்னா இந்தியாவில் ஒரு பகுதி தான் சொர்க்கமாக இருந்தது, அதில் தான் 2500 வருடம் தேவதைகள் இருந்ததோடைய அடையாளமாக தான் இந்தியாவில் கோயில்கள் இருக்குது. அவங்க கடவுள் கிடையாது, தேவதைகள். சரி, இப்படி ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கான ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிற அதே நேரம் உணவு கட்டுப்பாடும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக டெய்லியெல்லாம் சொல்லணும் மாட்டேன், எப்பயாவது தான் சொல்லுவார் உணவை பற்றி. அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா சுத்தமான உணவு தான் நீங்கள் சாப்பிடணும், பழைய உணவு மற்றவங்க சமைக்கிற உணவே சாப்பிடாதீங்கன்னாரு. இது எதுலேயுமே கிடையாது, வள்ளலார் ஞானத்துலேயும் கிடையாது, ஈஷயோகாலையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. மற்றவங்க சமைக்கிறதோ அல்லது கடையில் வாங்கி சாப்பிட்றதோ கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அசுத்தமான எண்ணங்கள் அது வைப்ரேஷன் அந்த உணவில் இருக்கும், அது உங்களை தாக்கும். அது நீங்கள் பிரம்மகுமாரி ஆகியோ இல்லை ஆகாமலேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சமைச்சு சமைக்கும்போதும் இறைவனுடைய நினைவில் சமைச்சு சாப்பிட்டுட்டு திடீர்னு இன்னொருத்தர் வீட்டில் சமைக்கும் போது உங்களுக்கு அசுத்தமான எண்ணங்கள் வரும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே அசுத்தமான எண்ணங்கள் தான் இருக்குது, ஏன்னா தேக உணர்வு உச்சத்தில் இருக்கிறாங்க. அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இறைவன் அப்படி சொல்கிறார். சும்மா ஒரு ரெண்டு ரொட்டி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க, அது முடியாது அவங்களால அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சுடுகாட்டில் தான் போனத்தை புதைப்பாங்க, அது மாதிரி விலங்கும் சேர்த்தா அதுவும் போனந்தான். சுடுகாட்டில் புதைக்க வேண்டியது உங்களுக்குள்ளே புதைக்கிற சமஸ்காரத்தை முதல்ல விட்டுடுங்க. அது அங்கே தான் கறிமீன்லாம் வருது. ஏன்னா அது செத்துட்டா அது போனோம் இல்லையா, தேவதை உடம்பு பரிசுத்தமான உடம்பாக இருக்கும், அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க, எந்த நோயும் இருக்காது. அதுக்குள்ளே இந்த மாதிரி அசுத்தமான பொருட்களை போடாதீங்க. ஸோ இறைவன் சொல்கிற காரணம் அசுத்தமான பொருளை போடாதீங்கன்றதில் தான் அது வந்துடுது. அது மட்டும் கிடையாது, பூண்டு வெங்காயம் முள்ளங்கி இது மூணுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது 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 ரொம்ப ரொம்ப ரேராக சொல்கிறது, கருமினாது எப்பயும் சொல்கிறார். இது வந்து பயங்கர ரேராக வரும். அப்போ அது நமக்கு தெரியாது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக பூண்டு வெங்காயமே சாப்பிடாமல் இருக்கிறீங்க, பூண்டு வெங்காயம் இல்லைங்க அப்படின்னா, பூண்டு வெங்காயம் சாப்பிட்றவங்க உங்கள் கிட்ட வந்தாலே உங்களால் நாத்தம் தாங்க முடியாது, அப்படி ஒரு நாத்தம் வரும். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அது அசுத்தமான உணவு அப்படின்ட்டு. ஏன் இப்போ கறிமீன் சாப்பிட்றவங்களே தெளிவாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கிட்ட வந்தாங்கன்னா அந்த வேர்வை நாத்தம் அப்படி நாறும்னுவாங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கே மாட்டுக்கறி நாத்தம் தெரியுது, ஆனால் ஆட்டுக்கறி சாப்பிட்றது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு அந்த நாத்தம் தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும்.
அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த எந்த கறியாக இருந்தாலும் சரி, பூண்டு வெங்காயம் முள்ளங்கி எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே விட்டவங்களுக்கு தான் இது சாப்பிட்றவங்க கிட்ட வரும்போதும் நாற்று மடிக்கிறது தெரியும். ஸோ அசுத்தமான இதை சாப்பிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் இதை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒருவேளை அந்த காமம் கோபம், இந்த காமம்னு வச்சுக்கலாம், அது ஈர்க்கப்படுது அப்படின்னா, சரீர கவர்ச்சினால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு போனால் கூட அவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா அந்த நாத்தம் உங்களை தாங்காது. ஸோ எட்ட வந்துடுவீங்க. ஸோ இது ஒரு யுக்தியும் கூட வெளியே வர்றதுக்கு. ஸோ சுத்தமான உணவு லிஸ்டில் இல்லாத காரணத்தினால தான் இறைவன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற தவிர மற்ற எந்த ரீசனும் இறைவன் சொல்லலை. மற்றபடி எந்த உயிருக்கும் துக்கம் கொடுக்குறதுன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு சாப்பிட்ற விஷயத்தை சேர்த்து அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பஞ்ச தத்துவத்துக்குமே நீங்கள் சுகத்தை கொடுக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குறதுடைய வைப்ரேஷன் மாற மாற தான் நரகமாக இருக்கிற இதே உலகம் சொர்க்கமாக மாறுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ சொல்கிறது இறைவன் நன்மைக்காக தான் சொல்லுவார். அவர் தான் என்னுடைய உண்மையான அழிவற்ற தந்தை. அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா நம்ம கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவோம். சரி, இதுதான் இறைவன் சொன்ன ரீசன். ஓம் சாந்தி.